ஸோ கைஸ் நான் உங்கள் தலந்த பாணி ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகே சார் ஸோ ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சரி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஞானி சரிங்களா ஸோ அந்த ஞானியினுடைய ஒரு மனோநிலை எந்த அளவுக்கு வந்து ஒரு தாயுள்ளம் கொண்டதாக இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டடான ஒரு ஒரு அன்பு பாசம் பரிவு அந்த தாயுள்ளத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கதை அதுதான் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவங்களுடைய மனோநிலை அப்படிங்கிறது அந்த தாயுள்ளமோட பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களேன் சரி இதில் சொல்லக்கூடிய ஒரு சன்னியாசி பெரியாள் போல் எனக்கு தெரியல இந்த கதை படிக்கும்போது தான் தெரிஞ்சது சிவர் உண்மையாலுமே பெரியாள் அப்படின்னு சொன்னால் கீழே யார் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கீத கோவிந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை கேட்டாலே ஸ்ரீ ஐயதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை ஆரம்பித்தாங்க ஸோ எனக்கு கீத கோவிந்தம்னாலும் என்னன்னு தெரில ஐயதேவர்னாலும் யாருன்னு தெரில பட் எனிவே ரெண்டுமே பெரிய தான் போல் இந்த கதை வர்றதுக்குள்ளே நான் பார்த்துட்டேன் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யார் என்ன இதுங்கிறத கீழே சொல்லுங்கள் எனிவே ஃபைன் ஓகே இவர் வந்து என் நேரமும் வந்து விஷ்ணு வந்து தொழுது இருந்து அவங்கள வந்து பா பாராட்டி சொல்லி பாடல் எழுதி பாடல் பாடி இருக்கிறது தான் இவருடைய வேலை சரிங்களா அப்போது இவருக்கு வந்து தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் அந்த விருப்பத்திற்காக பொருள் வசதி அப்படிங்கிற தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த நாட்டு அரசர்கிட்ட போய் கேட்குறார் அரசருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை வந்து வளர்த்துவது அப்படிங்கிறது அரசர்களுடைய கடமை இல்லையா இவர்களால் தான் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிபாதை அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கிது அதனால அரசர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு தேவைக்கு மீறிய பொன்பொருள் எல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து எல்லா விதமான உபசரணையும் பண்ணி அவருக்கு வந்து வேண்டி வணங்கி எல்லாம் இருந்து அவருக்கு வந்து வேண்டியவருக்கு மீறிய பொன்பொருள் எல்லாமே கொடுத்து அவர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நான்கு திருடர்களுக்கு வந்து இது தெரியும் சரிங்களா இந்த நான்கு திருடர்களுக்கு தெரிஞ்சோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுவாமி கூட வந்து இவங்க நாலு பேருமே வந்து ஒன்று சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துட்டு இவங்க அப்படியே போகிறாங்க இவர் இவருக்கு இதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை இவங்க வந்து ஏமாந்தக்காரங்களா இவங்க யார் வந்தால் என்ன அதை பற்றி எந்த கவலையும் இல்லை கையில் தேவைக்கு பொண்ணு இருக்கா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு சாமியை நினைப்புலையே சாமிக்கு உண்டான அந்த பாட்டை பாடிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார் போகும்பொழுது அந்த காட்டு வழிபாதை ஒன்று இருக்குது அந்த வழிபாதையில் போகும்பொழுது இந்த திருடர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரை பிடிச்சி கட்டி வச்சு ரெண்டு கையும் ரெண்டு காலையும் வெட்டி அங்கே ஒரு பால் அடைஞ்ச கிணறு இருக்குது அதுக்குள்ளே இவரை தூக்கி வீசிட்டு இந்த காசு எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்க அந்த கிணத்துல தண்ணி இல்லை பாழ கிணறு அப்போது அதில் விழுந்தோன்னே அவர் கொஞ்சம் மூர்ச்சையாயிடுறாரு மூர்ச்சை தெளிஞ்சு அப்படி கொஞ்சம் எந்திரிக்கிறாரு ஸோ என்ன அப்படியே வருது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் பாட்டுக்கு சாமி பாட்டை பாட ஆரம்பித்தார் அவருக்கு வேறு எந்த யோசனைங்க தான் எங்கே இருக்கும் தனக்கு என்னாச்சு அதை பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் இல்லை அவரோட எண்ணம் முழுக்க முழுக்க சாமி மேலே தான் இருக்குது சாமியினுடைய பஜனை பாட்டை மறுபடியும் பாட ஆரம்பிச்சிடுறார் இப்படியே பாடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழிப்பாதையை தாண்டி கவுடேஸ்வர நாட்டை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அரசரான சேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அந்த இடத்துலேருந்து வர்றார் அப்போ அந்த பாலடைஞ்ச கிணத்தை தாண்டும் இவருக்கு ஒரே இது என்னடா என்னடாது பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளேருந்து எங்கள் மனுஷ ஒரு ஒரு ஒளி கேட்குதே குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி ஏற்றி பார்த்தா இப்படி ஒருத்தர் உள்ளே கிடைக்கேன் தன்னுடைய ஆட்கள் எல்லாம் உள்ளே அனுப்பி அவரை எடுத்து தன்னுடைய அரண்மனை கூப்பிட்டு போய் அவருக்கு வேண்டுவன அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை பாதுகாப்பாக வச்சு இவருனுடைய அந்த சீரும் சிறப்பும் வந்து யார் என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சதற்கு பிறகு அவரை வந்து தன்னுடைய அரச வேலையை ஆஸ்தான கவியாகவும் தன்னுடைய குலகுருவாகவும் அதை ஏற்றுக்கிட்டு அவரை அந்த இடத்துல வச்சு நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் போகும்பொழுது அன்றைக்கி அந்த ராஜா வந்து அந்த ஊரில் வந்து இந்த மாதிரி சாமிக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு விழா கோலமாக எடுத்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நார்மல் திருவிழா வருவெல்லாம் அந்த மாதிரி அதனால் எல்லா விதமான அந்த ஞானியர்கள் சன்னியாசிகள் சூர்மக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வரவேற்கிறாங்க வந்தவர்கள் அனைவருக்குமே வந்து பொன்பொருள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டுவன உபசரணை உபசரிப்பெல்லாம் பண்ணி அவர்களை வந்து அனுப்பி வைக்கிறதுங்கிறது அரசரனுடைய அந்த வழக்கம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ரீ ஐயதேவரை வந்து அந்த கையை காலெல்லாம் வெட்டி உள்ளே போட்டாங்க வராங்க அந்த நாலு திருடர்கள் அவர்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க கரெக்டாக ஐயதேவரை அவங்க நாலு பேர்த்தையும் பார்த்துட்றாரு பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனா அரசர் கூப்பிட்டு இந்த இந்த திருடர்களும் அவரை பார்த்துடுறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஐ கே அட்டாக் மேட் பண்ணிட்டாங்க அரசர்கிட்ட ஐயதேவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறார் இவங்களுக்கு ஒரே பயம் செத்தண்டா நம்ம போட்டு கொடுத்துட்ற போகிறார் நீங்கள் நம்ம செத்தோட ஆனால் ஆக்சுவலாக அவர் எங்கே என்ன சொல்கிறேன்னா அரசே இந்த மாதிரி என்னுடைய பழைய நண்பர்கள் நாலு பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அவர்கள் தான் அது ஸோ அவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட பிறருக்கு கொடுக்கக்கூடிய பொருளை காட்டும் இவர்களுக்கு கொஞ்சம் பொருள் அதிகமாக கொடுத்து நீங்கள் அனுப்ப முடியுமா ஒன்று ஸோ அமை கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் நண்பர்னு வேறு சொல்லிட்டாரு ராஜா என்ன பண்ணுறாருனா அந்த நாலு பேர்த்தையும் கூப்பிட்றாரு இவங்க என்ன நினைக்கிறாங்க செத்தம் படைய இது சிப்பாய் வர்றா நம்ம செத்தம் கொடுத்து கொண்டே கழுத்த இறக்க போகிறாங்கன்னு ஆனால் சிப்பாய் மாறாக வந்து இவங்களை பயங்கர மரியாதையோட கூப்பிட்டு அரசர் தன் முன்னாடி தானே அரசரே இறங்கி வந்து நின்று அவர்களுக்கு அதிகப்படியான மரியாதை செஞ்சு அவர்களுக்கு பயங்கர சாப்பாடு என்ன துணிமணி என்ன நகனட்டை என்ன இது மாலை என்ன மரியாதை என்ன அப்படிங்கிறது பயங்கரம் ஏன்னா அவர் குலகுருவாக மதிக்கக்கூடியவருடைய நண்பர்னு சொல்லிட்டாங்களே அவங்க வந்து சாமி சொன்னதோட கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்துடுறாங்க அவங்க பயங்கரமாக எல்லாம் பொன்பொருள்லாம் நாலு பேர்த்துக்கு கொடுத்து மூட்டை மூட்டையாக கொடுத்து நீங்கள் தாராளமாக போய்ட்டு வாங்கன்னு அனுப்புறது மட்டும் இல்லாமல் இவங்க பாதுகாப்பாக அவர்கள் ஊருக்கு சரியாக போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக படையும் சேர்த்து கூட்டு அனுப்பிச்சி வச்சுறாங்க சிப்பாயெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக போகிறாங்க போகணுன்னா கரெக்டாக பார்க்கும்போது அதே காட்டு வழியில் போகும்பொழுது இவங்க இலை பாடுறதுக்காக உட்காறாங்க இலை பாடுறதுன்னு என்ன சாப்பிட்றதுக்காக இலை பாடுறதுக்காக உட்காடுறாங்க உட்கார்ந்தோடனே அந்த கூட வந்தாரில்ல அந்த படையால் ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு டெம்டேஷன் ஏன் எங்கள் அரசர் வந்து ஒரு ஒரு பெரிய ஞானி நாங்களும் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம் ஸோ அவர் கூட நீங்கள் நட்பு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய இது இல்லையா ஸோ எனக்கு அது அது எப்படி அந்த நட்புறவை வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு ஒரு ஆள் கேட்க இந்த திருடர்கள் இவ்வளோ நாளில் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் அதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல திருடன் என்ன சொல்கிறாங்கன்னா நண்பரும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க எங்கள் ஊரில் வந்து இருந்தால் வந்து வேண்டாத காரியம் நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக வந்து அரச பதவியிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அரசாங்க பதவியிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இருந்தால் வந்து கொஞ்சம் திருட்டு வேலை பண்ணிட்டாரு அதனால நாங்கள்லாம் நண்பர்கள் தான் இப்போ அதனால் அரசர் என்ன பண்ணி சொல்லிட்டேன்னா கொலை கொலை உத்தரவு கொடுத்துட்டாரு நாங்கள் சரி இருந்தால் வந்து ஏன் இது பண்ணோம் நட்பு தானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி அந்த பாலங்கணத்தில் தூய எப்படியாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டு போய்ட்டோம் இந்த ஒன்றும் அவ்வளோ ஒழுக்கமான ஆளெல்லாம் இல்லைன்னு சொல்ல இந்த பொய்யை சொன்னது சாமிக்கே பொருட்களையே என்னவோ நிலம் அப்படியே பழந்த அவங்க நாலு பேர் உள்ளே போயிடுறாங்க நிலம் அப்படியே மூடிடுது படையாட்களுக்கு ஒன்றும் ஆகலை இந்த நிகழ்வு ஒரு செகண்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு செகண்ட் பயங்கர ஷாக் ஆகிடுது அந்த பொண்ணெல்லாம் வந்து இந்த நகை நட்டெல்லாம் அதெல்லாம் சேஃபாக இருக்கு அது வந்து இவங்க கூட போகலை அப்போது சிப்பாய் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த நகை நட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து ராஜாவை பார்த்து ராஜா கிட்ட அந்த மாதிரி நிகழ்வு நடந்துடுச்சு ஒன்னென்னு ஒன்றும் புரியலைங்க அரசே அப்படின்னு ஒன்று ராஜா நேராக அங்கே போகிறார் சாமி இந்த மாதிரி நடந்தத என்ன நடந்தது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா வ ரொம்ப வற்புறுத்தி சாமி சொல்லுங்கன்னு கேட்டோன்னே அவர் நடந்த நி நிகழ்வு எல்லாத்தையும் சொல்கிறார் சொன்னோன்னே அவருக்கு வந்து சொல்லி முடிச்சோன்னே அந்த அழுகாட்சி தாங்க முடியல அவருக்கு வருத்தம் தாங்க முடியல சாமி எனக்கு புரியல நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க அவன் உங்களுக்கு தீங்குழைச்சா நீங்கள் எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்கன்னா இல்லை அவன் நல்லாவாது இருந்திருந்திருப்பான் என்னை பார்க்காம இருந்திருந்தால் அவன் நல்லாவாது இருந்திருப்பான் நான் என்ன நினச்சிட்டேன்னா அவன் பாவம் ஏழ்மேல இருக்கான் அவன் ஏழ்மையில் இருக்கான் அவனால் ஒரு முடியாத ஒரு சூழல் இருக்காங்கிறதுனால தான் என்னை இப்படி பண்ணி அந்த பொன்பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சான் அது பாவம் அவன் அவன் கஷ்டம் அது ஏதோ இப்படி பண்ணுனாவாது காசு கிடைக்குமேன்னு நினச்சான் ஸோ அந்த ஒரு தான் வந்து அவன் இங்கே வந்து அப்படி பண்ணிட்டாங்கிறதுனால தான் நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டேன்னா கொஞ்சம் காசு அவனுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான்ல பிறாரை துன்புறுத்த மாட்டான்லங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அதை வாங்கிட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கும்பொழுது அவனுக்கு இப்படி சாமி தண்டனை கொடுத்துருச்சு இந்த ஒரு காரியம் என்னால் தான் நடந்தது அவன் என்னை பார்க்காம இருந்திருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இதை கேட்காம இருந்திருந்தாலோ பாவம் இன்றைக்கி அந்த நாலு பேர் உயிரோடு இருந்திருப்பாங்கள்ல ஸோ என்னால் ஒரு நாலு உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு அவர்கள் வந்து இப்படி ஒரு நிலை அடைந்துட்டார்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் மன அவர் வந்து மன வருத்தப்பட்டாராம் மன வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டாரான் சாமி அந்த நாலு பேர்த்துக்கும் ஒரு நற்கதி கொடுத்து நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் வேண்டிகிட்டாரான் அந்த வேண்டினது தான் கோடு அவருடைய இரு கையும் இரு காலும் அவருக்கு பழைய மாதிரியே அவருக்கு வந்து இரு கையும் காலும் அவருக்கு வந்துருச்சா ஸோ இதோடு சொல்லி அந்த கதை அப்படிங்கிறது அந்த இடத்துல முடியுது ஸோ நமக்கு இதில் சொல்லக்கூடிய இது இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியான மாரலான விஷயங்கள் இல்லை இதில் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ஞானியருடைய மனதனுடைய அந்த பக்குவம் அந்த தாயுள்ளம்ங்கிற இது இது தாங்க உண்மையாலுமே தாயுள்ளம்னு சொல்லக்கூடியது இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு உங்களால் போக முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம நிறைய லாஜிக்கலான ரீசன்ஸ் கொடுப்போம்ல இங்கே எந்த லாஜிக்கலான ரீசனுமே கிடையாது அவர்களுடைய மனோநிலை நித்தம் ஒரே இடத்துல மட்டும்தான் இருந்தது சாமிமலை மட்டும்தான் தனக்கே தீங்குழைத்தாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் எண்ணுவதே அவர்களுடைய மனசில் இருந்தது அந்த நல்லது எண்ணுவது அப்படிங்கிறத தவிர வேற ஒரு எண்ணமும் அவர்கள் மனசில் இல்லை அந்த அன்பு பாசம் பரிவு அந்த ஒரு தாய் தாயுள்ளங்கிறதை தவிர அவர்கள் மனசில் வேறு எதுவுமே இல்லை ஸோ இந்த ஒரு எக்ஸ்டெண்ட்டு தான் ஒரு ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானியை நீங்கள் யாராவது பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அவர்கிட்ட நீங்கள் போய் சரணாகதியை அடைஞ்சிடலாம் அது அவர் புண்ணிய பலனை பொறுத்ததுன்னு வாருங்களேன் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யா ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நினைந்துருங்கள் நான் அவங்க இதில் இருந்து என்ன பண்ணி நன்றி